அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்வுட் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, கேரளா ஸ்டைல்ல மீல் மேக்கர் கறி எப்படி செய்யறாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா நீங்க வீட்டில் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சிக்கன் மட்டன் வாங்கணுன்ற அவசியமே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இந்த மீல் மேக்கர் கறி ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இதை செய்யறதுக்கு நான் வந்து 200 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்து அதை சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சு இந்த மாதிரி தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் சின்ன மீல் மேக்கர் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மீல் மேக்கர் இது கூட சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துக்கலாங்க. உங்ககிட்ட சோம்பு தூள் வந்து பவுடரா இல்லைன்னா நீங்கள் வந்து சோம்பை நல்லா நுணுக்கி கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட காரத்துக்கு கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அடுப்பில் இந்த கடாய் வைக்கணும். இப்போ நான் கடாயை அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு இதை ஒரு 5-7 நிமிஷம் அப்படியே வேக வச்சுக்கலாங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1-2 நிமிஷம் ஆயிருக்கு. அப்பப்போ மூடி திறந்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து ஒரு 5-7 நிமிஷம் இதை நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரையும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. அடுத்து இப்போ அதே கடாயில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சப்போஸ் வீட்டில் இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா நீங்கள் இஞ்சியையும் பூண்டையும் நல்லா தட்டி கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். கூடவே காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாவும் நல்லா அந்த எண்ணெயில் வறுபட்டதுக்கப்புறம் இதில் 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்ததுன்னா வெங்காயம் ஒன்று மட்டும் போதும், சின்னதாக இருந்ததுன்னா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை இந்த எண்ணெயிலேயே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. கூடவே நான் சின்னதாக ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு தக்காளியை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் காரத்துக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கறியோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா எல்லாமே பச்சை வாசனை போய் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாங்க. சப்போஸ் வீட்டில் சோயா சாஸ் இல்லைனா நீங்கள் தக்காளி பழம் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த சாஸ் எல்லாமே அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு இதை வந்து 2-3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க. இது கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா அந்த மீல் மேக்கரை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது 1 நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டுங்க. இப்போ 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதில் 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு 1/30 செகண்ட் மட்டும் நல்லா இந்த மாதிரி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு நல்லா இந்த
இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ இதில் கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒன் டைம் கேரளா ஸ்டைல் மீல் மேக்கர் கறி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சிக்கன் மட்டன் வாங்கணுன்ற எண்ணமே இருக்காது இது சாப்பிடும்போது, அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.